ஸ்பெயின் நாட்டின் மாட்ரிட் நகரிலிருந்து வீடியோ காலில் பேசுகிறான் ராகுல். இங்கிலீஷ் தான் பேசுறீங்க, அடிப்பட்டாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஆனால் நீ அங்கே போய் பயப்படாத, உன்னோட விளையாட்டை மட்டும் காட்டு. ஏன்னா அங்கே எல்லாமே வெளியூர்க்கார பசங்க வந்திருப்பாங்க, வெளிநாட்டுக்கார பசங்க வந்திருப்பாங்க, நம்ம எங்கே இதுவாகுமோ அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. நீ நார்மலாக எப்போவுமே இங்கே எப்படி எல்லாரு கூட விளையாடுவியோ அதே மாதிரி தைரியமாக விளையாடு. சிந்தாதிரிப்பேட்டை செக்குமோட்டில் 80 சதுர அடி வீட்டுக்குள் இருந்து சாமுண்டீஸ்வரியும் கமலக்கண்ணனும் கண்கள் கலங்க அவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ராகுல் சிந்தாதிரிப்பேட்டை ஆண்கள் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். சிறு வயதிலிருந்தே கால்பந்து மீது தீராத ஆர்வம். பள்ளி மைதானத்தில் பந்தை உதைத்துக் கொண்டிருந்தவனை கண்டெடுத்தார் ரவி. முறைப்படி நுட்பங்கள் கற்றுத்தந்து ஆளாக்கினார். ஸ்பெயின் CF ஃபியூன்லாப்ராடா கிளப் ராகுலை அரவணைத்துக் கொண்டது. மேட்ரிட் நகரில் தீவிர பயிற்சியில் இருக்கிறான் ராகுல். ஐம்பத்தேழு வயதாகிறது ரவிக்கு. தினமும் காலையும் மாலையும் சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்கா மைதானத்தில் அவரை பார்க்கலாம். அரைக்கால் சட்டையும் செர்சியுமாக விசிலோடு வந்து இறங்கிவிடுவார். சிந்தாதிரிப்பேட்டை வட்டார குடிசை பகுதிகளில் வசிக்கும் 10 வயது சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை எல்லோரும் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அடுத்த 2 மணி நேரம் அனலாகிறது மேத்தின பூங்கா. அப்பா, கோச், மாஸ்டர் என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் ரவியை. எளிய குடும்பம் ஒன்றில் பிறந்த ரவி மேதின பூங்காவுக்கு எதிரில் இருக்கும் சிந்தாதிரிப்பேட்டை அரசு ஆண்கள் பள்ளியில் தான் படித்தார். சிறு வயதிலிருந்தே கால்பந்து மீது தேடல் கொண்டிருந்த ரவிக்கு இந்த மைதானம்தான் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது. வியாசர்பாடி, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் என உள்ளூர் அணிகளோடு விளையாடி பயிற்சி பெற்றவருக்கு கல்லூரி படிப்பை முடித்ததும் விம்கோ கிளப், ரிசர்வ் பேங்க், ACS டீம் என வாய்ப்புகள் தேடி வந்தன. நான் சிந்தாப்பேட்டில் பிறந்தேன், சிந்தாப்பேட்டில் தான் வளர்ந்தேன். சிந்தாப்பேட்டை பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். படிச்சுட்டு இங்கே சீனியர் பிளேயர்ஸ்லாம் விளையாண்டாங்க. அவங்கள பார்த்து நான் அப்படியே கேமை கற்றுக்குனேன். ஒரு இங்கே பூபால்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அந்த குலசேகரன் மெம்பர் கிளப்னு வச்சுருந்தார். அந்த கிளப்புக்காக விளையாடினேன். விளையாட்டு அப்பமா அப்படியே இருந்து டாம்கோன் கிளப்புக்கு ஆடினேன். அப்பமா விம்கோன் சூப்பர் டிஷன் விளாட்னேன். அது விளையாடனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விளையாடினேன். அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஜெனரல் ஆடிட்டுக்காக விளையாடினேன். எல்லாம் இருந்தும் ஒரு கட்டத்துக்கு மேல் பயணிக்க முடியவில்லை. தான் தொட முடியாத உயரத்தை தன் அடுத்த தலைமுறை தொட வேண்டும் என்ற நோக்கத்தில் மேத்தின பூங்காவுக்கு வந்தார். 3 ஆண்டுகளில் சாலையோரம் நதிக்கரையோரம் வசிக்கும் அந்த குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து புவர் ஃபேமிலி தான், யாருமே அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. எல்லாமே ஸ்லம்ல தாங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாமே சிந்தாப்பேட் பிளேயர்ஸ் தான். அவங்களை நல்லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நானும் ரமேஷும் இதில் இறங்கி டெய்லி அவங்க ட்ரெயின் பண்ணி ஒரு லெவல் கொண்டு வரோம். இப்போ இந்த இயர் வந்து 6 பிளேயர் செகண்ட் டிவிஷன் விளையாடுவோம். செகண்ட் டிவிஷன் அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாம் ஃபுல் டீம் அப்படியே வந்து ஒரு செகண்ட் டிவிஷனோ ஃபர்ஸ்ட் டிவிஷனோ ஆட வைக்கிறதுக்கு நாங்கள் தயார்பட்டுருக்கிறோம். ரவி ஒரு தனியார் கம்பெனியில் பணியாற்றுகிறார். பந்துகளோடு தினமும் மாலை மேதின பூங்காவுக்கு வந்த ரவியை குழந்தைகள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். மெல்ல மெல்ல நெருங்கி வந்தார்கள். அவர்களை சுவீகரித்து பயிற்சி தர ஆரம்பித்தார். ஒரு பள்ளியில் விளையாட்டு ஆசிரியராக பணியாற்றும் ரமேஷ் கூட கைகோர்க்க உற்சாகமாக மேலெழுந்தது மேதின பூங்கா கால்பந்து பயிற்சி மையம். இப்போது 70க்கும் மேற்பட்டவர்கள் ரவியிடம் பயிற்சி பெறுகிறார்கள். சிறுமிகளும் வருகிறார்கள். குழந்தைகளும் ஆசையாக வந்து பந்தை உதைக்கிறார்கள். எல்லோருக்கும் இடம் இருக்கிறது ரவியின் பயிற்சி மையத்தில். டிசிப்ளின் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக கேம் வரும். டிசிப்ளின் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லி தரது பசங்களெல்லாம் டிசிப்ளின் சொல்லி தரோம். ட்ரெஸ் ஒழுங்காக இருக்கணும், நீட்டாக பூட்டு கிட்டு ஷாக்ஸ்லாம் போட்டு ட்ரெஸ் ஒழுங்காக வந்து கிரௌண்டுக்கு வரணும். ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து நல்லாயிருக்கும், அவங்களும் நல்லாயிருக்கும். டிசிப்ளினாக என்னென்ன பண்ணணும், வீட்டுக்கு போனால் பண்ணணும், என்ன பண்ணணும், டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் போயிட்டு
ஈவினிங் 4:00 கிரவுண்டுக்கு வரணும், அதே மார்னிங் கிரவுண்டுக்கு 6:00 கிரவுண்டுக்கு வரணும். அதெல்லாம் பசங்களுக்கு டீச் பண்ணுவோம், டெய்லி எவ்வளோ டைம் டீச் பண்ணுவோம். ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் எஜுகேஷனும் நாங்கள் இது பண்ணுவோம். அப்படியே பசங்க திறமை எல்லாமே வேற டேலண்டட் பிளேயர்ஸ் தான், எல்லாமே ஒவ்வொரு இதில் டேலண்டட் பிளேயர்ஸ் தான். வெளியே போன நல்ல பேர் நல்லா ஆடுறாங்க. ரவியிடம் பயிற்சி பெற்ற முரளி செகண்ட் டிவிஷன் வரைக்கும் விளையாடியுள்ளார். MSW படித்துவிட்டு ஒரு நிறுவனத்தில் HR ஆக பணியாற்றினார். இப்போது சொந்தமாக பிசினஸ் செய்கிறார். மேதின பூங்கா பயிற்சி மையத்தின் முதல் செட் மாணவர் இவர். இப்போது ரவியோடு சேர்ந்து பயிற்சியை வலுப்படுத்துகிறார். இந்த 14-19 வயசு வரைக்கும் தான் ரொம்ப இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து அவங்களுக்கு உண்டான நிறைய பழக்கங்கள் வந்து நிறைய அவங்களோட மன சிதைவுலாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த டைம்ல இப்போ நம்மளை இந்த அந்த 5 வருஷம் நம்ம அவங்கள வந்து சேவ் பண்ணிட்டோன்னா அவங்களோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்க காலேஜ் போயிடுவான். இந்த 14-19 வரைக்கும் அவங்கள பிடிச்சி ஏதோ ஸ்போர்ட்ஸ் படிப்பு எதுலேயோ நம்ம நிற்க வச்சிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 19-20 மேலே வந்த இயர்ஸ்க்கு மேலே அவன் கண்டிப்பாக ஒரு காலேஜ் போயிட்டோன்னா அவனோட ஃபியூச்சர் அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த நாங்கள் தொடங்குதே, இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். ராஜு மயிலாப்பூர் விவேகானந்தா கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார். அவரும் ரவியிடம் பயிற்சி பெற்றவர் தான். செகண்ட் டிவிஷன் வரை விளையாடியவர். எங்கள் பீரியடில் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்காம போச்சோ, பணம் சார்ந்த, பொருள் சார்ந்த, பயணம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதை எங்களுடைய சீனியர்ஸ் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ரவி அண்ணாவாகட்டும் ரமேஷ் அண்ணாவாகட்டும் அவங்க அது போல் பல பேர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நிறைய கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் வெளியில் போய் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ அந்த வாய்ப்புகளை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை அவங்களுக்கு வழங்கணும்னு நினைக்கிறோம். சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் இல்லை இதில். அவங்களுக்கு சரியான ஒரு உணவு கிடைக்கணும், அவங்களுக்கு சரியான ஒரு ஊட்டச்சத்து கிடைச்சா தான் அவங்க வந்து போய் விளையாட முடியும். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இன்னும் நாங்கள் செய்யாமையே இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்தடுத்து எங்கே வந்து சுற்றி வந்துடுனாலும் அந்த விஷயம் தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களால் எந்த அளவுக்கு அதை மேனேஜ் பண்ண முடியுமோ அதை மேனேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு அதை வழங்கணும்னு நினைக்கிறோம். வெறும் காலால் பந்தை உதைக்கும் மாணவர்களுக்கு பூட், செஸ்ஸி என தேவையான அனைத்தையும் ரவியே வாங்கி தருகிறார். முரளி, ராஜு போன்ற பலர் எல்லாவற்றுக்கும் பின்புலமாக இருக்கிறார்கள். ரவி தன்னை நாடி வரும் சிறுவர்களை பயிற்சியில் இணைத்துக் கொள்ள சில நிபந்தனைகளை வைத்துள்ளார். கண்டிப்பாக பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்ல வேண்டும். படிக்காத சிறுவர் சிறுமியர்களுக்கு பயிற்சியில் இடமில்லை. பயிற்சியில் இறங்கிவிட்டால் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. சரியான நேரத்துக்கு வர வேண்டும். எங்கெல்லாம் உதவிகள் கிடைக்குமோ அங்கெல்லாம் சென்று நின்று தன் மாணவர்களுக்காக வாங்கி வருகிறார் ரவி. பள்ளி கல்லூரிகளில் இடம் பெற்று தருவது முதல் நோட்டு புத்தகங்கள் வாங்கி தருவது வரை அவரது உதவிக்கரம் நீள்கிறது. நான் காலையில் எப்பவுமே எழுந்த உடனே பசங்களை இங்கே பார்ப்பேன் கிரௌண்டில். எப்பவுமே கிரௌண்டில் பார்க்கும்போது பசங்க வந்து இப்போ கோலி பம்பரம் இதான் விளையாண்டுப்பானுங்க. அந்த ஒரு ஸ்கூலுக்கும் போக மாட்டானுங்க. நான் ஒரு நாள் திடீர்னு ஒரு 2 மந்த்து கழிச்சு பார்க்கும்போது பசங்களே பிஃபோராக வந்து வேறு மாரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கானுங்க. என்னான்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபுட்பாலில் இறங்கிட்டானுங்க. இப்போ பசங்க எல்லாமே பூட்டு ஜெஸி ஒரே இவனா ஜெஸி. இப்போ இங்கே ஒரு 40-50 பேரை வந்து ரமேஷ் சாரும் ரவி சாரும் வந்து நல்லா கோச் பண்ணி நல்லா வெளியேறதுக்கெல்லாம் மேட்சுக்கெலாம் இட்டு போயிட்டு நல்லா இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன டேலண்ட்டு பசங்களுக்கு அதை வெளியே இருந்து அவங்கள பசங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா ப்ரூவ் பண்ணி பசங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எப்பயுமே பார்த்தோன்னா சவுத்து மேலே அப்படி இப்படி ஏறி நீரில் இருப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வாழா இருந்த பசங்களாம் இப்போ வந்து பூட்டு இது இது இந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் லைனில் இப்போ இறங்கினோடனே அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரே சந்தோஷமாக இருக்குது. அந்த கோச்சிங் கொடுக்குறதோட மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளே மேட்ச் செட் பண்ணி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சமமாக ஈவனாக பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளே மேட்ச் விளையாட வச்சு வின்னர் ரன்னர் அந்த மாதிரி விளையாடுற எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட செலவுலேயே பண்ணுறாங்க. ராகுல் வந்து எங்களோட டீம் தான். அவன் ஸ்டார்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசிக் கூட தெரியாது அவனுக்கு. அவன் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவன். ஆனால் அவனோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அவன் ஃபுட்பால் வச்ச இதுவும் சரி லவ்வும் சரி அவன் வந்த ப்ராக்டிஸ் வர டைமிங்கும் சரி கரெக்டாக வந்துடுவான், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். அவன் வந்து செருப்பு தான் போடுவான், செருப்பால் தான் போடுவான். இவங்க தான் சொன்னாங்க, நீ கொஞ்சம் மேலே போயிட்ட, நீனுமே வந்து ஓரளவுக்கு இப்படி தான் போனோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷூ அரேஞ்ச் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டுன்னு பார்த்தோன்னா அவன் காசு இல்லை, எல்லாம் இவங்க செலவு தான்.
சென்னையில் செயல்படும் சில தொண்டு நிறுவனங்கள் உலகெங்கும் உள்ள கால்பந்து கிளப்புகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. தரமான வீரர்களை அடையாளம் கண்டு அந்நாடுகளுக்கே அழைத்துச் சென்று பயிற்சி அளித்து பிரதான அணிகளில் இணைத்து விளையாடச் செய்கின்றன. அப்படி ஒரு நிறுவனத்தின் பார்வையில் மேத்தின பூங்கா மைதான வீரர்கள் பட ஸ்பெயின் வாய்ப்பு அமைந்தது. ஸ்பெயின் செல்ல இரண்டு பேர் தேர்ச்சி பெற்றும் ஒருவருக்கு மட்டுமே போக்குவரத்துக்கான உதவிகள் கிடைத்தன. சிக்ஸ்த்துலேருந்து எனக்கு ஃபுட்பால் ஆடுற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால் நானும் போயிட்டு பார்க்கில் டெய்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணி அப்படி அப்படி விளையாடின்ட்டு எல்லையோ மேட்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன். லோக்கல் மேட்ச்சு, டோர்னமெண்ட்டு, பாண்டிச்சேரில் எல்லா மேட்சுக்கும் போயிருக்கேன். அப்புறம் ப்ராக்டிக்ஸ் மேட்ச்சில் சார் ரமேஷ் சார், ரவி சார் வந்தாங்க. அப்புறம் அவங்க மூலியமாக ஃபோர்த்து டிவிஷன் ஆடினேன். சிந்தார்பேட் போலீஸ் பாய்ஸ் கிளப்பில் ஆடினேன் ஃபோர்த்து டிவிஷன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரெயினப் ஆகி செகண்ட் டிவிஷன் போயிட்டு ஆடிட்டு இருந்தேன். லேட்டஸ்ட்டாக அப்படி விளையாடினே இருக்கும்போது ஸ்பெயின்லேருந்து வந்தாங்க. ஒரு ட்ரையல்ஸ் போல் நேரு ஸ்டேடியத்தில் வச்சாங்க. அங்கே போயிட்டு விளையாடினேன், விளையாட்டு செலக்ட் ஆனேன். எங்கள் அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்ததுனால எங்களால் காசு இல்லாததுனால நான் போகலனாலும் எங்கள் ஏரியாவிலேருந்து ஒருத்தன் போயிருக்கான்னு எல்லோரும் பெருமையாக இருக்கு. கால்பந்து சென்னையின் பூர்வ விளையாட்டு. தெருவுக்கு தெரு கால்பந்து கிளப்புகள் இருக்கின்றன. ஏராளமான இளைஞர்கள் கனவுகளோடு இங்கே பந்துகளை உதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை வளர்ந்த பிறகும் உலகக்கோப்பை கால்பந்தில் தகுதி சுற்றை கூட தாண்டியதில்லை இந்தியா. ரவி மாதிரி தன்னலம் கருதாமல் களத்தில் நிற்கும் பயிற்சியாளர்களையும் ஸ்பெயின் வரைக்கும் எட்டிப்பிடித்திருக்கும் அடித்தட்டு குடும்பத்து ராகுலை போன்ற வீரர்களையும் அரசு உற்சாகப்படுத்த வேண்டும்.